ஹாய், ஹலோ, அஸ்லாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம வளர்க்குற நாட்டுக்கோழிகளுக்கு காய்ச்சல் வருமா? காய்ச்சல் வந்தால் எந்தெந்த அறிகுறிகளை வைத்து நம்ம கோழிக்கு காய்ச்சல் வந்திருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? காய்ச்சல் வந்த கோழிகளுக்கு எந்த மருந்தை கொடுத்து சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நாட்டுக்கோழிகளுக்கு காய்ச்சல் வருமா அப்படின்றதுக்கு உண்டான விளக்கம் என்னவென்றால், நம்ம வளர்க்குற கோழிகளுக்கு காய்ச்சல் வரும். நமக்கு எப்படி காய்ச்சல் வருதோ, உடல்நிலை சரியில்லாமல் ஆகுதோ, அதே போன்று நம்ம வளர்க்குற கோழிகளுக்கும் என்னாகும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பல வகையான பிரச்சனைகள் நாட்டுக்கோழிக்கு வரும். இது நாட்டுக்கோழி வளர்க்குற நண்பர்களுக்கு தெரியும், புதிதாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு காய்ச்சல் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு 5 அறிகுறிகள், 5 சிம்டம்ஸை வச்சு நம்ம கோழிக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிக்கலாம். மொதல் அந்த அறிகுறிகள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு உண்டான மருந்தை வந்து நம்ம பின்னாடி நான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம வளர்க்குற ஒரு கோழிக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முதல் அறிகுறி என்னவென்றால், அந்த கோழிக்கு வந்து செரிமானம் ஆகாது. இப்போ நம்ம கோழி வளர்த்துக்கிட்டு இருப்போம், அது ப்ராப்பராக இறை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இறை எடுக்கும், செரிமானம் ஆகும், திரும்ப மறுநாள் இறை எடுக்கும். ஆனால் காய்ச்சல் ஏற்பட்ட கோழிக்கு வந்து அந்த இறப்பையில் வந்து இறை அப்படியே இருக்கும். நீங்கள் காலையில் கம்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பை சாப்பிட்டுச்சுன்னா அந்த கம்பு அந்த இறப்பையில் அப்படியே இருக்கும். அது வந்து செரிமானம் ஆகாமல் அந்த தொண்டைக்குழியில் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வளர்த்துருக்க கோழிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காய்ச்சல் இருக்குன்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்னவென்றால், செரிமானம் ஆகாமல் இறப்பையில் உணவு அப்படியே தங்கி இருக்கும். இதுதான் வந்து முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், நம்ம வளர்க்கக்கூடிய கோழி வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து கூனி குறுகி ஒரு ஓரமாக போய் ஒரே இடத்துல நிற்பாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸை பார்த்தாலும் காய்ச்சலுக்கு உண்டான இரண்டாவது அறிகுறி என்பதை நம்ம உணர்ந்துக்கிறலாம். மூன்றாவது, நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளை வந்து நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கணும். அதனுடைய கண் பார்வையை, அதனுடைய கண்ணை நம்ம வந்து ஆழமாக நம்ம பார்த்தோம்னா நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கோழியுடைய கண் வந்து மிக தெளிச்சியாக நல்ல பார்வைத்திறன் நல்லாக தெளிவாக தெரியும். ஆனால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு வந்து கண் வந்து சுருங்கி இருக்கும். அந்த மேல் பட்டை வந்து நல்லா கோழிகளை வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். அந்த மேல் பட்டை கண் வந்து சுருங்கி இருக்கதை நம்மால் நன்றாக பார்க்க முடியும். இது வந்து காய்ச்சலுடைய மூன்றாவது அறிகுறியாக பார்க்கப்படுது. நான்காவது அறிகுறி, நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து நம்மளை கண்டு ஓடாது. இது வந்து நான்காவது சிம்டம்ஸாக இருக்குது. ஓடாதுன்னா எப்படி எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோழி வளர்க்குறோம்னா நம்ம எரை போடும்போது பக்கத்தில் வந்து எரை சாப்பிடுவாங்க. நம்ம அந்த கோழியை பிடிக்க போகும்போது என்ன செய்யணும்னா, அந்த கோழி விரண்டு நம்மளை விட்டு வேகமாக வேறு இடத்துக்கு ஓடும், நம்மளை பிடிக்க வர்றாங்களேன்னு. ஆனால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோழியை நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதே இடத்துல தான் அப்படியே கூனி குறுகி ஒரே இடத்துல நிற்பாங்க, நம்மளை விட்டு விரண்டு ஓடாது, பழைய ஆக்டிவ் அந்த கோழிக்கு இருக்காது. இதை வச்சு கோழிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நான்காவது விஷயமாக இருக்குது. ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய கோழிகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மிக முக்கியமான ஒரு பங்கு என்னவென்றால், அந்த கோழி தன்னுடைய தலையை அதனுடைய இறகுக்குள் உள்ளே சொருகிக்கிட்டு இருக்கும். தலையை வந்து ரெக்கைக்கிலிருந்து எடுக்கவே எடுக்காது, அப்படியே வச்சு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் போனாலும் ஓடாது. இந்த 5 சிம்டம்ஸ், இந்த 5 அறிகுறிகளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கோழி காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்த காய்ச்சலிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விடுகிறது என்றால் கோழியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த 5 சிம்டம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கோழி வந்து காய்ச்சலில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சலில் இருக்குன்றதை கண்டுபிடித்து அதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கோழிகளை நம்மால் காப்பாற்ற முடியும் நண்பர்களே. இப்போ கோழிகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, 5 அறிகுறியை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு உண்டான மருந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இதுக்கு உண்டான மருந்து என்னவென்றால், பேரசிப் அப்படின்ற டானிக் விற்கிது. அதை இந்த வீடியோவிலே நான் வந்து பின் பண்ணுறேன் நண்பர்களே. 2 வகையான டானிக்குகள் இருக்குது. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது,
நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டானிக்கு தான். இதனால் ஒரு இப்போ ஒரு கோழிக்கு 4 ml 5 ml கொடுக்குறோம் அப்படின்ற கணக்கு இருக்குது, சில மருந்துகளில் கணக்கு இருக்குது. ஆனால் இந்த பேரசிப்ன்ற இந்த டானிக்கை நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு கோழிக்கு 1 ml கூட போயிருச்சு ஏதாவது ஆயிருமா அப்படின்ற பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியதை வந்து நம்ம காய்ச்சினால் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு கொடுத்து 100% இது ரிசல்ட்டு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்தை தான் நான் உங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லா மெடிக்கல்களிலையும் இந்த பேரசிப்ன்ற இந்த டானிக் வந்து கிடைக்கும். 2 வகையான டானிக் இருக்குது. ஒன்று தண்ணி மாதிரி இருக்கும், இன்னொன்று உள்ள வந்து ரோஸ் கலரில் இருக்கும். 2 வகையான டானிக் இருக்கும். இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு சிரஞ்சில் வந்து 5 ml 6 ml கோழியுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சிரஞ்சில் எடுத்து ராவாகவே வாயில் டைரெக்டாக அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோழிகளை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 3 நாளுக்குள்ளேயே வந்து காய்ச்சல் சரியாகி அந்த கோழி வந்து பழைய நிலைமைக்கு மிக ஆக்டிவாக இருக்கும் நண்பர்களே. அதனால் காய்ச்சல் ஏற்பட்ட உடனே இந்த மருந்தை வந்து கண்டிப்பாக வந்து நண்பர்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். மிக வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மருந்தை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி 100% வெற்றி கொடுக்கப்பட்ட மருத்துவத்தை மட்டும் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், நம்ம சரியான விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். தவறான விஷயங்களை நம்ம என்றைக்குமே நம்ம சொன்னது கிடையாது. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டு மேலும் மேலும் வரணும். இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல்களில் நானும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே.